நீட் விலக்கு தொடர்பான கையெழுத்து இயக்கத்தை திமுக தீவிரப்படுத்தி இருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு கட்சி தலைவர்கள் மக்களுடன் சந்தித்து இது தொடர்பான ஆதரவை திரட்டி வருகிறார். அந்த வகையில் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் அவர் காங்கிரஸ் மாநில தலைவரை சந்தித்து கையெழுத்தை பெற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக மேலதிக விரிவான விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ஈவேரா இணைகிறார். ஈவேரா, விவரங்கள். நீட் தேர்வை ஒழிப்பதற்கு மக்கள் இயக்கமாக ஓரணியில் திரள வேண்டும் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரது எண்ணம். இன்னும் சொல்ல போனால் சூளுரை என்று கூட சொல்லலாம். நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பது திமுகவின் மிக முக்கிய முழக்கம். இவற்றையொட்டி நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வலியுறுத்தி மாபெரும் கையெழுத்து இயக்கம் கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி என்று துவக்கப்பட்டது. இதனை திமுக தலைவர் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற திமுக கட்சி நிகழ்ச்சி ஒன்றிலும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கத்திலும் துவக்கி வைத்தனர். திமுகவின் இளைஞர் அணி, மாணவர் அணி மற்றும் மருத்துவர் அணி ஆகிய மூன்று அணிகள் இணைந்து நடத்தும் இந்த கையெழுத்து இயக்கமானது தமிழகத்தில் உள்ள திமுகவின் கட்சி சார்ந்த மாவட்டங்களில் மிக தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. திமுக இளைஞர் அணி செயலாளரும் தமிழ்நாடு அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், திமுக மாணவர் அணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவிஎம்பி எழிலரசன், திமுக மருத்துவர் அணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆகியோரை முடுக்கிவிட்டு நீட் தேர்வுக்கு எதிரான முன்னெடுப்பில் தற்போது களம் கண்டு வருகிறார் மிக தீவிரமாக. இதன் முக்கிய கட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை அமைச்சர் உதயநிதி இப்போது சந்தித்து வருகிறார். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி, தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் தங்கபாலு ஆகியோரிடம் உதயநிதி கையெழுத்தை பெற்றுள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில். இதற்காக அமைச்சர் உதயநிதி முதன்முறையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து கையெழுத்தை பெறுவதற்காக உதயநிதி திட்டமிட்டிருக்கிறார். மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு கட்டாயம் என ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தியதற்கு தொடக்கத்திலிருந்தே தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில், நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் விஷயம் பலருக்கும் நினைவிருக்கும். இதனை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மறந்து விட்டதாகவும், அவருக்கு நினைவூட்டும் விதத்திலும் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவர் அணியினரின் தொடர் போராட்டங்களும் அவ்வப்போது அரங்கேற்றப்படும் என்று திமுகவில் அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் நீட் தேர்வில் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கோரி திமுக சார்பில் நடத்தப்பட்டு வரும் மாபெரும் கையெழுத்து இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் பெற்றோர்களிடம் 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்தை பெற்று அவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டுதான் இந்த கையெழுத்து இயக்க போராட்டமானது. நீட் விலக்கு நம் இலக்கு என்னும் முழக்கத்துடன் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு வரிசையாகத்தான் தற்போது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அதன் தலைவர்களை அமைச்சர் உதயநிதி சந்தித்து கையெழுத்தை பெற்றுள்ளார். இந்த பயணமானது இன்னும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களிடமும் தொடரும். விரிவான விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.